தமிழகம் முழுவதும் பொறுப்பு அமைச்சர்கள் நியமனம். செந்தில் பாலாஜிக்கு எந்த மாவட்டம் தெரியுமா? தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் அவசர கால பணிகளை மேற்கொள்ளவும் சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களை தமிழ்நாடு முதலமைச்சர் நியமித்துள்ளார். தமிழ்நாட்டில் மாவட்ட வளர்ச்சி பணிகளை துரிதப்படுத்தவும் பொதுமக்களுக்கு சென்றடைய வேண்டிய நலத்திட்ட உதவிகளை கண்காணிக்கவும் இயற்கை சீற்றம், நோய் தொற்று, இன்னப்பிற நேரங்களில் அவசரகால பணிகளை கூடுதலாக மேற்கொள்ளவும் மாண்புமிகு அமைச்சர் பெருமக்கள் சிலரை சில மாவட்டங்களுக்கு பொறுப்பு அமைச்சர்களாக நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். திருநெல்வேலி மாவட்டத்திற்கு நகராட்சி நிர்வாகத்துறை அமைச்சர் திரு கே நேரு, தேனி மாவட்டத்திற்கு ஊரக வளர்ச்சித்துறை அமைச்சர் திரு இ பெரியசாமி, திருப்பத்தூர் மற்றும் கள்ளக்குறிச்சி மாவட்டங்களுக்கு பொதுப்பணித்துறை அமைச்சர் திரு ஏ வே வேலு, தருமபுரி மாவட்டத்திற்கு வேளாண்மை உழவர் நலத்துறை அமைச்சர் திரு எம் ஆர் கே பன்னீர்செல்வம், மற்றொரு பக்கம் தென்காசி மாவட்டத்திற்கு வருவாய் மற்றும் பேரிடர் மேலாண்மை துறை அமைச்சர் திரு கே கே எஸ் எஸ் ஆர் ராமச்சந்திரன், கன்னியாகுமரி மாவட்டத்திற்கு நிதி சுற்றுச்சூழல் மற்றும் காலநிலை மாற்றத்துறை அமைச்சர் திரு தங்கம் தென்னரசு, நீலகிரி மாவட்டத்திற்கு தமிழக வளர்ச்சி மற்றும் செய்தித்துறை அமைச்சர் திரு மு பே சாமிநாதன், மற்றொரு பக்கம் கிருஷ்ணகிரி மாவட்டத்திற்கு உணவு மற்றும் உணவுப் பொருள் வழங்கல் துறை அமைச்சர் ஆர் ஆர் சங்கரபாணி, மற்றொரு பக்கம் கோயம்புத்தூர் மாவட்டத்திற்கு மின்சாரம், மதுவிலக்கு மற்றும் ஆயத்தீர்வத்துறை அமைச்சர் திரு வி செந்தில் பாலாஜி, காஞ்சிபுரம் மாவட்டத்திற்கு கைத்தறி மற்றும் துணிநூல் துறை அமைச்சர் திரு ஆர் காந்தி, பெரம்பலூர் மாவட்டத்திற்கு போக்குவரத்துறை அமைச்சர் எஸ் எஸ் சிவசங்கர், மற்றொரு பக்கம் நாகப்பட்டினம் மாவட்டத்திற்கு மாண்புமிகு பள்ளி கல்வித்துறை அமைச்சர் அன்பில் மகேஷ், மயிலாடுதுறை மாவட்டத்திற்கு பிற்படுத்தப்பட்டோர் நலத்துறை அமைச்சர் சி வி மெய்யாநாதன் அவர்களையும் நியமித்து தமிழ்நாடு முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அவர்கள் உத்தரவிட்டுள்ளார். இந்த ஒரு வீடியோ குறித்து உங்களுடைய கருத்துக்களை நீங்க மறக்காம கமெண்ட்ஸ்ல சொல்லுங்க. நம்ம ஏசியா நெட் நியூஸ் தமிழும் தொடர்ந்து ஃபாலோ பண்ணுங்க.